வணக்கம் இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முதன்முறையாக ஜப்பானியருக்கு ஒமைக்ரோன் பாதிப்பு மியன்மாரில் ஆங்ஸான் சுசிக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை குறைப்பு ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சுவார்த்தை கொரோனா வைரஸை கொல்லும் சுயங்கம் அமெரிக்க விஞ்ஞானிகள் தயாரிக்கின்றார்கள் ராஜ்காட் கோட்டை இந்தியர்களின் புனித தலம் ராம்நாத் கோவிந்த் பேச்சு கோரக்பூரில் ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்பிலான மூன்று திட்டங்களை திறந்து வைக்கின்றார் பிரதமர் மோடி நாகாலாந்து தாக்குதல் சார்பாக தேசிய மனதரிமைகள் ஆணையகம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் ஆங்ஸான் சுசியின் சிறைத்தண்டனையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராணுவ வாகனம் புகுந்ததில் ஐந்து பேர் கொடூர அமெரிக்காவில் பாம்புக்கு பயந்து பதினான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை தீயிட்டு கொளுத்திய உரிமையாளர் சீனாவின் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை புறக்கணிப்பதாக அமெரிக்கா அறிவித்தல் அமெரிக்காவில் சூம் செயலி மூலம் நடந்த கூட்டத்தில் தொள்ளாயிரம் தொழிலாளர்கள் பணி நீக்கம் தலைமை செயல் அதிகாரியின் அறிவிப்பால் அதிர்ச்சி நூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர் கோரி பேஸ்புக் மீது ரொஹியோங் வழக்கு தொடுப்பு

ஒமக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நபர் இரு தவணையும் செலுத்திக் கொண்டவர் என்பதும் அவருடன் விமானத்தில் பயணம் செய்த பயணிகளும் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அவர்களில் ஒருவருக்கு மட்டும்தான் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது ஆனால் ஒமைக்ரோன் பாதிப்பு இல்லை என தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் நடைபெற்று வந்த ராணுவ சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்து மக்களுக்காக போராடியவர் ஆங் பெர்மாவின் காந்தி என உலக நாடுகளால் அழைக்கப்படும் இவர் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசும் கிடைத்தது மேலும் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு விருதினை வழங்கி இந்தியாவின் சார்பில் கௌரவமும் வழங்கப்பட்டது மாபெரும் மக்கள் தலைவராக கருதப்படும் ஆங்ஸான் சுசிக்கு நான்கு ஆண்டுகள் ஸ்திரீ தண்டனை விதித்து மியன்மார் நாட்டு இராணுவ கோர்ட் உத்தரவு பிறப்பித்தது இது உலக நாடுகளிடையே மிக கடுமையான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஆங்ஸ் சுசி கருத்து வேறுபாடுகளை தூண்டும் விதமாக நடந்து கொண்டார் என்றும் கொரோனா விதிகளை மீறியுள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது அவர் மீது மொத்தம் பதினொரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆனால் அவற்றையெல்லாம் அவர் மறுத்துள்ளார் இதே நேரத்தில் ஆங்ஸான் சுசியுடன் சேர்ந்து மியான்மாரின் முன்னாள் அதிபரும் ஆங்ஸான் சுசியின் தேசிய ஜனநாயக லீக் கூட்டணியில் இருந்தவருமான வின்மைண்டுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ஆங்சான் சுசி மற்றும் முன்னாள் அதிபரான வின்மைண்ட் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை இரண்டு ஆண்டுகளாக குறைத்து கோர்ட் புதிய உத்தரவை நேற்று பிறப்பித்தது இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் கண்டனமும் எழுந்துள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நோபல் கமிட்டி உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளது மலேசிய சட்டமன்ற உறுப்பினரும் மனித உரிமைகளுக்கான ஆசியான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைவருமான சார்லஸ் சாண்டியாகோ அவர்கள் நீதிக்கெதிராக நடைபெறும் கேலிக்கூத்து இது என கண்டனம் வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து உக்ரைன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டில் சோவியத் ஒன்றியம் துண்டுகளாக உடைந்த பின் விடுதலை பெற்று தனி நாடாக மாறியது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் உக்ரைனில் கிரிமிய தீபகற்பம் மீண்டும் ரஷ்யா வசம் சென்றது இதையடுத்து நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைனை சேர்க்க அமெரிக்கா முயற்சித்தது இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இதற்கிடையே உக்ரைன் மீது படையெடுக்க ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ராணுவ வீரர்களை எல்லைப் பகுதியில் ரஷ்யா நிலைநிறுத்தி உள்ளதாக செய்திகள் வெளியானது இதற்கு ஆதாரமாக அமெரிக்கா வெளியுறவு மந்திரியான ஆண்டனி பிளிங்கன் கூறினார் ரஷ்யாவின் செயலுக்கு அமெரிக்க அதிபர் யோ பைடன் கண்டனம் வெளியிட்டார் ஆனால் ரஷ்யா அத்தகைய நோக்கை மறுத்ததுடன் உக்ரைன் தான் தன் சொந்த படிபலத்தை பெருக்கி வருவதாக கூறியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் யோ பைடன் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் இன்று காணொலி காட்சி வழியாக சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் பிரச்சினை குறித்து விவாதித்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது புதுப்புது உருவெடுத்து கொரோனா வைரஸ் உலகை மிரட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு தடை போடும் கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்து ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் இந்நிலையில் கொரோனா வைரஸை கொல்லும் சுயங்கமே தயாரிக்கும் முயற்சியில் அமெரிக்க விஞ்ஞானிகள் இறங்கியுள்ளார்கள் இவை சார்பாக இந்த ஆய்வுக்கு தலைமை வகித்த அமெரிக்கா பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் ஹென்ரி டேனியல் கூறுகையில் கொரோனா வைரஸ் மனிதர்களின் உமிழ்நீர் சுரப்பிகளில் பெருகுகின்றது எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தும்மும் போது இருமும் போது பேசும் வைரஸ் அவர் வாயிலிருந்து வெளியேறி மற்றவர்களை அடையக்கூடும் உமிழ்நீரில் உள்ள கொரோனா வைரஸ் எங்கள் சுயங்கம் கொல்லும் இதன் மூலம் கொரோனா வைரஸ் உருவாகும் இடத்திலேயே அளிக்கப்படுவதுடன் அதன் பரவலும் நிச்சயமாக தடுக்கப்படும் என கூறினார் இதற்காக தாவரத்திலிருந்து புறப்படும் ஏசி டூ என்ற புரதம் பயன்படுத்தப்படுகிறது தற்போது கொரோனா நோயாளிகளின் உமிழ்நீரின் மாதிரியில் இதனை பரிசோதித்த போது நல்ல பலனை கொடுத்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது இந்தியாவின் ஜனாதிபதியான ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நான்கு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மராட்டியம் சென்றார் புனே விமான நிலையம் வந்த அவரை கவர்னரான பகத்சிங் கோஷியாரி அவர்கள் உள்துறை மந்திரியான திலீப் லால்சே பாட்டில் மந்திரியான அதிதி தட்காரே புனே மேஜரான முரளிதர் மகோல் அவர்கள் வரவேற்றார்கள் இதில் அவர் நேற்று ராய்காட்டில் சந்திரபாஜி சிவாஜி மன்னன் முடிசூடிய கோட்டைக்கு சென்றுள்ளதுடன் ஹோட்டையில் ஹெலிகாப்டர் இறக்க எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ஜனாதிபதி ரோப்காரில் சென்றார் அவர் கோட்டையில் உள்ள ஜெகதீஸ்வரர் கோயில் சத்ரபதி சிவாஜியின் சமாதியையும் பார்வையிட்டார் ராஜ்காட் கோட்டையை பார்வையிட்ட பிறகு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எனக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் ராஜ்காட் கோட்டை புனித தலமாகும் ராஜ்காட் கோட்டையை பார்வையிட்ட இரண்டாம் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஆவார் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக இருந்த ஷியானி சாயி சிங் அவர்கள் ராஜ்நாத் கோட்டையை பார்வையிட்டார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் கோரப்பூரில் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ள மூன்று திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் இன்று தொடக்கி வைத்தார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பிரமாண்ட உர தொழிற்சாலை மற்றும் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துக்கான ஆராய்ச்சி நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார் பிரதமர் வருகையொட்டி கோரக்பூரில் விழா நடைபெறும் இடம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது இந்தியாவின் நாகாலாந்தில் ராணுவத்தினரால் பொதுமக்கள் கொல்லப்பட்டது சார்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையகம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அம்மாநிலத்தில் தீவிரவாதிகள் என்ற சந்தேகத்தில் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் கொல்லப்பட்டது சார்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையகம் தானாக முன்வந்து விசாரணை நடத்த முன்வந்தது இந்த சம்பவம் சார்பாக ஆறு வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு மத்திய பாதுகாப்பு செயலாளர் மத்திய உள்துறை செயலாளர் தலைமை செயலாளர் மற்றும் நாகாலாந்து காவல்துறை இயக்குனர் ஜெனரல் ஆகியோருக்கு നോട്ടീസ് അനപ്പട്ടമേതക്കത് மியான்மரில் ஆங்ஸான் சுசிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை கண்டித்து பேரணியாக சென்ற மக்கள் கூட்டத்தில் இராணுவ ட்ரக் புகுந்து தரிகட்டு ஓடியதில் ஐந்து பேர் உடல் நசுங்கி படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆங்சான் சுசி மற்றும் அதிபராக இருந்த விண்மைண்டுக்கு இரண்டு ஆண்டு வீட்டு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் யங்கூன் நகரில் பதாகையுடன் பேரணியாக சென்ற மக்கள் கூட்டத்தில் திடீரென புகுந்த ராணுவ வாகனம் ஐந்து பேர் மீது அநாயசமாக கொன்றது பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்கள் மீது இராணுவம் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியமையும் தெரிவிக்கத்தக்கது அவை மட்டுமல்லாமல் துப்பாக்கிச்சூடும் நடத்தினார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இராணுவம் சாலைகளில் இழுத்து சென்றதாகவும் இதன்போது செய்திகள் வெளியாகி உள்ளமை தெரிவிக்கத்தக்கது அமெரிக்காவில் பாம்பு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக பதினான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை உரிமையாளர் ஒருவர் தீ வைத்து கொளுத்தும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடு வாஷிங்டன் டிசி அருகே உள்ள பகுதியில் அமைந்துள்ளதுடன் அவரது வீட்டில் அடிக்கடி பாம்புகள் அழையா விருந்தாளியாக வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் பாம்பு நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தனது சொந்த வீட்டையே அவர் தீ வைத்து கொளுத்தியுள்ளார் சீனாவில் நடக்கும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை புறக்கணிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது சீனாவின் வடமேற்கு ஜிஞ்சியாங் மாகாணத்தில் உய்கூர் முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நாடு நடத்தி வரும் மனித உரிமை மீறல்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் இனப்படுகொலைகளை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தியாளரான ஆகியவர்கள் தெரிவித்தார் இந்நிலையில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு வீரர்கள் வீராங்கனைகளை அனுப்புவதும் அனுப்பாததும் அந்தந்த நாடுகளின் விருப்பம் என்று சர்வதேச ஒலிம்பிக் கழகம் தெரிவித்தது ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு சரியான எதிர்வினை கிடைக்கும் என சீனா எச்சரித்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது அமெரிக்காவில் சோம் செயலி மூலம் நடந்த அழைப்பில் தொள்ளாயிரம் பேரை ஒரே நேரத்தில் பணியிலிருந்து நீக்கி தலைமை செயல் அதிகாரி ஒருவர் அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளார் அமெரிக்காவில் செயற்பட்டு வரும் அடமான நிறுவனமான பெட்டர் டாட் காம் என்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக விஷால் கார்கன்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் இருந்து வருகிறார் நேற்று சோம் செயலி மூலம் தொழிலாளர்களை அழைத்த அவர் சந்தை நிலவரம் மந்தமான பொருளாதாரம் குறித்து பேசிய அவர் அழைப்பின் பேரில் வந்திருந்த தொள்ளாயிரம் தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்தார் விஷாலின் இந்த போக்கு தொழிலாளர்களிடையே கடுமையான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் உள்ள டஜன் கணக்கான ரோகியாங்க அகதிகள் சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக் மீது நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டையுடு கோரி வழக்கு தொடர்ந்தார்கள் மியன்மார் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை தீவிரப்படுத்தியதன் மூலம் சமூக வலைத்தளம் தனது தளத்தில் வெறுப்பு பேச்சு தடுக்க தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியே அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள் எனினும் இவை சார்பில் தற்சமயம் மெற்றாயன அழைக்கப்படும் ஃபேஸ்புக் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பௌத்தர்கள் பெரும்பான்மையாக உள்ள மியன்மாரில் ஒடுக்குமுறையின் போது பத்தாயிரம் ரொஹியோங் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது முக்கியமாக குழு மியன்மாரில் பரவலான பாகுபாட்டை எதிர்கொள்கின்றது அங்கு அவர்கள் நாட்டின் தலைமுறைகளாக வாழ்ந்த அவர்கள் தலையீட்டாளர்களாக வெறுக்கப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது தற்போது ஐரோப்பாவில் உக்ரைனை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அவ்வாறு போர் தொடுத்தால் கடும் பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்துள்ளதுடன் தங்கள் எல்லையில் உள்ள உக்ரைனில் கிரிமியா பகுதியை இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்யா கைப்பற்றியது அதைத்தொடர்ந்து தொடர்ந்து ரஷ்யா மீது சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது இந்நிலையில் உக்ரைனை முழுமையாக கைப்பற்றும் நோக்கில் எல்லையில் லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை ரஷ்யா நிறுத்தி வைத்தது உக்ரைன் மீது போர் தொடுத்தால் ரஷ்யா கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என அவர்கள் இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளாக ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி